ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி எந்த ஈவெண்ட்டும் வரலங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்டோரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு அப்டேட் மட்டும்தான், என்னென்னா அந்த லெஜண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ரிஃப்ரெஷ் ஆகிருக்குங்க. 600 லெஜண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டோரில் வந்து பை பண்ணிக்கலாம், யூனிவர்சல் டோக்கன் கொடுத்துட்டு பை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு சில பேர் இன்னும் ட்வெண்ட்டி டைம்ஸுக்கு மேலே சஃபுல் பண்ணிட்டேன் ப்ரோ, இன்னும் R9 வரல அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, மேபி உங்கள் ஐடியா வந்து லாக் அவுட் பண்ணிட்டு கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு, அல்லது கிளியர் டேட்டானா எல்லாம் ரைஸ் ஆகிடும், கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் டீம் ஓவியாரை கம்மி பண்ணி பாருங்கள், லோ ஓவியாரில் வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அது அந்தளவுக்கு 100% ஒர்க்கானலாம் சொல்ல முடியாது, பட் மேபி ஒர்க் ஆனாலும் ஆகலாம். ஹால் ஆஃப் லெஜெண்ட்லேயும் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாதுங்க, ஜஸ்ட்டு வீக்லி குவெஸ்ட் மட்டும் தான் ரிஃப்ரெஷ் ஆகிருக்கு, மற்றபடி ஈவெண்ட்டில் எந்த சேஞ்சும் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்திருக்க ஒரே அப்டேட்னா இந்த மார்க்கெட் பிக் ரிஃப்ரெஷ் ஆனது மட்டும்தாங்க. Top 50 அண்ட் Top 500 பேக்ஸ். Top 500 ரெண்டு பை பண்ணலாம், Top 50 ஒன்று பை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த பிளேயர் கொடுத்தாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா Top 50க்கெலாம் வாய்ப்பு இல்லை, ஸோ Top 500 ஒரு பேக் ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். என்னோடய ஐடிக்கெலாம் Top 50 ஓப்பன் பண்ணாலே ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, மார்க்கெட் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்க பிளேயர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ Top 500 என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம். 96 லொபட்கா, லூசியோ, கவர்ச்சிச், அடிகார்டு அண்ட் செஸ்கோ கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் எந்த பிளேயரோட மார்க்கெட் வேல்யூமே 10 மில்லியனை தாண்டாது போல, எங்கள் அந்த மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. எல்லா பிளேயர்ஸுக்குமே மார்க்கெட் வேல்யூ ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். இந்த பிளேயர்ஸை யூஸ் பண்ணலாமே ப்ரோ, எதுக்கு ப்ரோ செல் பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க ஒரு சில பேர். நல்ல பிளேயர், உங்களுக்கு தேவைப்பட்ட பிளேயர், உங்களுக்கு அந்த பொசிஷனில் அந்த பிளேயர் தேவை, அவங்க நல்ல பிளேயர்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். பட் அந்த பிளேயர் தேவையில்லை அப்படின்னா குயிக்காக செல் பண்ணிடுங்க. அதை தான் நான் சொன்னேன். நான் பார்த்திங்க அப்படின்னா லூசியோ தான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா எல்லா பிளேயர்ஸோட சப்ளையும் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் வேல்யூ 20 மில்லியன் தான் இருக்குது, லூசியோக்கு 30 மில்லியன் இருக்குது, பட் சப்ளை 800-900 போயிடுச்சுங்க. செல் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ வர்சஸ் அட்டாக் டீமில் வந்து பார்த்திங்கன்னா 96 சென்டர் பேக் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இனிமேல் லூசியோ வந்து வர்சஸ் அட்டாக்கு யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ரேங்க் அப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ப்ளே பண்ண வேண்டியதான், அதுக்கப்புறம் வேணால் பார்த்துட்டு செல் பண்ணிக்கலாம் லூசியோவை. மார்க்கெட் பிக்கில் தாங்க ஏமாற்றிட்டாங்க. அடுத்து நார்மல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், 94-101 இந்த எக்ஸ்சேஞ்ச் தான். அண்ட் அதே மாதிரி ஸ்டோரில் அந்த 3K ஜெம்ஸ் பேக் இருக்குல்ல, அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் 100+ ஓவியாரில் அதில் ரிவார்ட்ஸ் கொடுக்குறதா கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜெம்ஸ் அதிகமாக இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். போர்ச்சுக்கல் ரைட் மிட்ஃபீல்டர் எஸ்எல் பென்ஃபிகா ஜாவோ மரியோ கொடுத்துருக்காங்க 96 ஓவியாரில். ஸோ மார்க்கெட் பிக் டோக்கனுக்கு தான் யூஸ் பண்ணணும் இந்த பிளேயர்ஸ் எல்லாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டோர் பேக்கில் மினிமம் 95 101, இந்த 95 பிளேயரை எடுத்துகிட்டு போய் தான் அந்த 94 101 அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்மகிட்ட அதிக ஓவியார் உள்ள பிளேயர் வாங்கிட்டு அதை விட கம்மியாக ஓவியாரில் பிளேயர்ஸை ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. டென்மார்க் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஹோஃபன் ஹேவன், ஸோ கண்டிப்பாக 95 தான் நினைக்கிறேன். 96 பரவாயில்ல, 96 கிடைச்சா கூட மினிமம் 4000 மார்க்கெட் பிக் டோக்கன்னாச்சும் கிடைக்கும். பாருங்கள் இப்போ கடைசியில் மார்க்கெட் பிக் டோக்கனுக்காகவே பேக்ஸ்லாம் பை பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வரைக்கும் 99 மேலே எந்த ஒரு பிளேயருமே ஹால் ஆஃப் லெஜெண்ட் பேக்கில் கிடைக்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஐ திங்க் ஈவெண்ட் வந்து 1 வீக் ஆக போது ஒரு பிளேயர் கூட கிடையாது. நெதர்லாண்ட் கோல் கீப்பர் லெஸ் பால்மாஸ் 95 தான் மறுபடியும். லாஸ்ட்டாக எனக்கு பார்த்திங்க அப்படின்னா டீம் ஆஃப் த சீசனில் தாங்க நல்ல நல்ல பிளேயர்ஸாக கொடுத்தாங்க. எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கட்டும், இந்த ஸ்டோர் பேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டீம் ஆஃப் த சீசனில் தான் நல்ல பிளேயர்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து யூரோ ஈவெண்ட்டில் நானும் டெய்லியும் ட்ரை பண்ணேன், ஒரு பேக்கில் கூட பெஸ்ட் பிளேயர் கிடைக்கல. எல்லாமே ஒஸ்ட்டான பிளேயராகவே கொடுக்குறாங்க. கொடுக்குறது அன்ட்ரேடபிள் பிளேயர், அதையாவது பிளேயிங் லெவனுக்கு யூஸ் ஆகுற மாதிரி கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாதுங்க. ஸ்பெயின் ரைட் பேக் அட்லெட்டிகோ மேட்ரிட் 99, இது தாங்க அதிக ஓவியார்னா இது தாங்க 99 தாங்க இது வரைக்கும் ஹையஸ்ட் ஓவியார் எனக்கு கிடச்சிருக்குதுலே. பட் பேஸ் ரொம்ப லோவாக இருக்குது அண்டு கிரேட் மீடியம். ஸோ பிளேயிங் லெவனுக்கு தேராது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க ஃப்ரிம்போங்கே கண்டினியூ பண்ண வேண்டியதான். 98 ஓவியார் ஃப்ரிம்போங், அது ஃப்ரிம்போங்கோட கேம் பிளே உண்மையிலே நல்லாயிருக்கும். பட் நான் ஹை டிஃபென்சிவ் கிரேட் வந்து ஹெட் டு ஹெட்டில் ப்ளே பண்ணுவேன், ஸோ அதனால தான் ஃப்ரிம்போங் வந்து நான் ஹெட் டு ஹெட்க்கு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். பட் வச்சுருப்பேன், செகண்ட் ஹாஃபில் ஒரு கோல் டவுனில் இருக்கும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் யூஸ் பண்ணுவேன். மறுபடியும் அதே கோல் கீப்பராக, என்னங்க இதே பிளேயரை திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எக்கச்சக்க பிளேயர்ஸ் இருக்கனால அந்த கோல் கீப்பர் எல்லாத்தையும் போட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் ஏதாச்சும் 100+ யாராவது கொடுங்கண்ணா. ஸ்பெயினா, மறுபடியும் ஸ்பெயினே தான். ஸ்பெயின் ரைட் மிட்ஃபீல்டர் இரோனா, அப்போ 95 தான். எஸ் 95-2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு மார்க்கெட் பிக்கில் 6000 அந்த Top 50 எந்த பிளேயர் கொடுத்தாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.